रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं श्रीमते रामानुजाय नमः। अनेवरुक्कुम सुप्रभातम्। वंदे वेदांत देशिकं। श्री देशिकन் நிர்வாகமாக நாம் இன்று பார்க்க இருக்கும் விஷயம் அம்மாவின் ஆசீர்வாதம் என்பதாகும். ஒரு பெரிய சாதனையை நாம் சாதிக்க வேண்டும், ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் மகான்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் என்பதாக பல சாஸ்திரங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு வைதிக காரிய அனுஷ்டானத்தில் கூட முதல்ல மகான்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம வழக்கத்திலையும் இருந்துட்டுருக்கு, சாஸ்திரத்திலையும் இருக்குது. யோகிதா சித்தி அஸ்திதி பவந்தா மகாந்தா அனுகிருணந்தோ என்பதாக பிரார்த்திப்பார்கள். பகவத்கீதினி விதிஹீனம் என்பதாக ஒரு வார்த்தை இருக்குது. மகான்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது என்பதாக அர்த்தம். ஒரு பெரிய சாதனையை சாதிக்கிறேன்னா மகான்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். அதை காட்டிலும் முக்கியம் தகப்பனாருடைய ஆசீர்வாதம். அதை காட்டிலும் முக்கியம் தாயாருடைய ஆசீர்வாதம், அம்மாவனுடைய ஆசீர்வாதம். இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. குறிப்பாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே பார்த்தோமானால் பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போவதற்கு முன்னாடி தன்னுடைய தாயாரான கௌசல்யா தேவியிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கிறார். அதாவது தசரத சக்கரவர்த்தி பெருமாள் ராமனை கூட்டு நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார். கை கை சொன்னார், இப்பவே கிளம்பி போகணும் அப்படின்னா. அப்போ பெருமாள் சொன்னார், நான் இப்பவே கிளம்பி போகிறேன், ஆனால் போவதற்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள். ஒன்று, என்னுடைய அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கணும். ரெண்டாவது, சீதா பிராட்டியினுடைய அனுமதியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு அழகான விஷயம். 14 வருஷம் தண்டகாரண்யம் காட்டுக்கு போய் வெற்றிகரமாக திரும்பி வரணும்னா மாதாவனுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் அப்படின்னு பெருமாள் நினச்சி தான் கௌசல்யா அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டார்ன்றிருக்கு. ததாது தேவியாக சகிருத பிரதட்சிணா நிபீட்ய மாதுகு சரணம் புனஃ புனா இப்படிலாம் ராமாயணத்தில் அழகாக வரும். பிரதட்சிணம் பண்ணார், நன்னா கீழ் விழுந்து சேவித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார், அதெல்லாம் இருக்குது. அதனுடைய பலன்தான் அவர் விஜயஸ்ரீயோடு கூட ராவணனை எல்லாம் ஜெயிச்சு ஆச்சரியமாக திரும்பி வர்றார். அது மாத்திரம் இல்லை, அப்போ கௌசல்யா அம்மா ஆசீர்வாதம் பண்ணும்போது பல விஷயங்கள் சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் அழகான விஷயம், நான் தர்மத்தின் பேரில் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், நான் மகான்களுடைய பேரில் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னுடைய அம்மாங்கிற பேரை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா அகல்பயத்து புறா அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய தத்தே பவத்து மங்களம். முன்ன ஒரு சமயம் கருத்மானவர் அமிர்தத்தை கொண்டு வரணும் என்பதாக கிளம்பினார். அப்போ அவருடைய தாயார், கருத்மானுடைய தாயார் வினதா என்று பெயர். அவர் கருத்மானுக்கு பூர்ணமான மனசோடு கூட பூர்ணமான ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி அனுப்பிச்சாராம். அதனால் தான் கருத்மான் அமிர்தத்தையே கொண்டு வர முடிந்தது. அமிர்தம் கொண்டு வருதல் என்பது ஒரு சாதாரணமான விஷயமா என்ன? தேவலோகத்தில் அமிர்தம் இருந்தது, அது ஒரு பெரிய சக்கரங்கள்லாம் போட்டு அதுக்குள்ள உள்ளுக்குள்ள சக்கர கோட்டைக்குள்ளே அமிர்தம் இருக்காம். அது எடுத்துன்னு வர்றதே ரொம்ப கஷ்டம். தேவர்களையெல்லாம் ஜெயிக்கணும். இந்திரனையெல்லாம் ஜெயிச்சார், தேவர்களையெல்லாம் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பெருமாள் விஷ்ணு நேரம் வந்தார், விஷ்ணுவோட கூடவும் யுத்தம் பண்ண வேண்டி வந்தது. அப்போ பகவானுக்கும் பிரீத்தியை கொடுத்தார், பகவான் இவருக்கு வரம் கொடுத்தார், நீ என்னுடைய வாகனமாக இருக்கணும்னு. இவர் பகவான்கிட்ட வரம் கொடுத்தார், நான் உமக்கு துவஜத்தில் இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரியாக ரொம்ப பெரிய பெரிய சாதனை எல்லாம் செய்து தேவலோகத்தில் இருக்கிற அமிர்தத்தை மீட்டு இங்கே கீழே கொண்டு வரார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை இந்த வைணிதையனான கருத்மானாலே எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா அதற்கு காரணம் அவருடைய தாயாருடைய ஆசீர்வாதம். வினதா அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்க அப்படிங்கிறது தான். அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு செய்கிறேன் என்பதாக கௌசல்யம்மா சொல்றார் இந்த இடத்துல. அதனாலே அதே அளவு வெற்றியுடன் நீ திரும்பி வர வேணும் என்பதாக அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற. இதுதான் மூல காரணம், இதுதான் மூல பலம். இந்த விஷயத்தை வந்து சுவாமி தேசிகன் அற்புதமாக கருட பஞ்சாசத்தில் சாதிக்கிறேன். கருட பஞ்சாசத்தை கருத்மானை குறித்த ஸ்தோத்திரம். ஆனால் கருத்மான ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கருத்மானுடைய இத்தனை புகழுக்கும் காரணம் என்ன? தேவேந்திரனையே ஜெயித்தவர், அமிர்தத்தையே கொண்டு வந்தவர், தேவர்களையெல்லாம் ஜெயித்தவர், பகவான் விஷ்ணுவுக்கு பிரீத்தியை உண்டாக்கினவர், விஷ்ணுவுக்கே வரம் கொடுத்தவர், விஷ்ணுக்கிட்டேருந்து வரம் வாங்கினவர்,
அப்படி அவர் வாகனமாக இருக்கக்கூடியவர், துவஜத்தில் இருக்கக்கூடியவன், எத்தனை பெருமை கிடைத்தது அன்னைக்கு! இத்தனை பெருமைக்கும் மூல காரணம் அந்த வினதா அம்மாவனுடைய ஆசீர்வாதம் தான். அது அழகா ஒரு ஸ்லோகத்துல சுவாமி சொல்றார், கருட பஞ்சாசத்திலே கருத்மானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு முன்னாடி வினதாவை ஸ்தோத்திரம் பண்ண வேணும், அவருடைய தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண வேணும் என்பதாக ஆரம்பிக்கிறார். ஆகர்த்தாரம் சுதாயாக துரதிகம மகாச்சக்கர துர்கஸ்திதாயாக ஜேதாரம் வஜ்ரபாணேஹே சக விபுதகடைஹி ஆகவே பாகுவேகாத் விஷ்ணு சம்பிரியமானே வர விநிமயதா விஸ்வவிக்யாத கீர்த்திம் தேவம் யா சூத சாசௌ திசது பகவதி சர்ம தாட்சாயணீனஹா. கருத்மானுக்கு மங்களம் கொடுத்த அந்த வினதாதேவியானவர் எங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கட்டும் என்பதாக ஆச்சரியமாக இங்கே பிரார்த்திக்கிறார். பொதுவாக யாரையுமே தேசிகன் வந்து பெருமாளை தவிர வேற யாரையும் பாடமாட்டார். ஒன்று பெருமாளை பாடுவார், இல்லை அவதார புருஷர்களான ஆழ்வார் ஆச்சாரியர்களை பாடுவார், வேற யாரையும் பாடமாட்டார். ஸோ ஆய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன்னு இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் ரெண்டு பேரை விசேஷமாக பாடியிருக்கார். அதில் ஒருத்தர் இவர். ஏன்னு கேட்டால் கருத்மானுடைய பெருமைக்கும் காரணமானவர், தாயாருடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஸ்லோகத்தில் சர்ம தாட்சாயணி நகான்னு அப்படிப்பட்டவர் எங்களுக்கு மங்களம் கொடுக்கட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ரெண்டாவது கோபனாரியர் அப்படின்னு ஒரு ராஜாவை பாடுறார். சுவாமி தேசியன் எந்த ராஜாவையும் பாடமாட்டேன் அப்படின்னு இருந்தார், ராஜ சந்நிதிக்கே போக மாட்டேன்னு சொல்லி உஞ்சவருத்தியில் இருந்தவர். அவரை நினைச்சிருந்தால் எத்தனையோ ராஜாக்கள் கிட்ட ராஜகுருவாக இருந்திருந்து எத்தனையோ காரியத்தை சாதித்திருக்கலாம். ஆனால் எம்பெருமானைத் தவிர வேற யாரையும், தேவாதிராஜனைத் தவிர வேற யாரையும் ராஜாவாகவே நினைக்காதவர். அவர் வந்து கோபநாதியன்கிற ராஜாவை பாடினார். என்ன காரணம் கேட்டார், ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனை மீட்டு கொண்டு வந்து எழுந்துருள்ள பெண்ண உதவினார் ஒரு மகாராஜன். அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கான் அந்த காலத்திலே! திருப்பி நம்பெருமாளை மீட்டு கொண்டு வந்தான் இல்லையா, அந்த நம்பெருமாளை சேவித்து விட்டு சுவாமி தேசிகன் இன்னைக்கு நம்பெருமாளை நான் சேவிக்கிறேன், பின்னாடி வரப்போகிறவர்கள் எல்லாரும் சேவிக்கிறார்களா, அதற்கு முக்கிய காரணம் கோபநாதியன் அப்படிங்கிறவர் தான். அதனால் அவனை பற்றி சரித்திரத்திலே எல்லாரும் தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காகவே அந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அவனை பற்றின ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அது இருக்கட்டும். இப்பொழுது இப்போ சர்ம தாட்சாயணீனஹா என்பதாக வினதாவை குறித்து, தாயாரை குறித்து, கருத்மானுடைய தாயாரை குறித்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அதனால அந்த குறிப்பையும் நமக்கு கொடுக்குறார். இப்போ அது மாத்திரமில்லை, தேசிகனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும், தேசிகனுடைய சரித்திரத்தில் சுவாமி தேசிகனுடைய இத்தனை பெருமைக்கு காரணமானவர் யாருன்னா அவருடைய தாயார் தோதாரம்பா அப்படிங்கிறவர். அதனால்தான் அழகாக சொல்கிறார், பிதாயஸ் அனந்த சூரியி புண்டரீ காட்ச யஜ்வரஹா பௌத்ரோய ஸ்தனய ஸ்தோதாரம்பாயா ஸ்தஸ்ய மங்களம் தோதாத்ரியம்பாங்கிறவர். அவர் தேசிகனை 12 வருஷ காலம் தன்னுடைய கர்ப்பத்திலே வைத்து காப்பாற்றினாராம். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு என்று சொல்வார்கள், தேவகிதன் திருவயிறு என்று சொல்லலாம். ஆனால் இந்த தோதாரம்பா அவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு திருவயிறு. ஏன்னா ஏதோ 10 மாத காலம் இல்லை 12 மாத காலம் மேக்சிமம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் 12 வருஷ காலம் தேசிகனை தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவர். அப்படிப்பட்ட ஒரு தபஸ் ஒன்று பண்ணியிருக்கார். உண்மையில் பார்த்தோம்னா தபஸ் தான் இதுதான். அதாவது என்ன சொல்லணும் கேட்டால், சாஸ்திரமே இதை தான் சொல்கிறது, பரணாத் அதுக்கப்புறம் வாத்சல்யாத் எத்தையோர் மாதா அதிரிச்சதே, என்ன அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பெருமை யாருக்கும் கிடையாது என்பதாக சொல்கிறது. ஒரு உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதத்தை த்ருவன் ஒரு சின்ன பையன், அவன் போய் தபஸ் பண்ணுறான், எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணுறான். இது நாரதருக்கு பெரிய ஆச்சரியம். 5 வயசு பையன் போய் தபஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் பெருமாள் நேரம் பார்த்தேன்னு சொல்லிட்டு வரான்னா இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, இப்போ நாரதர் சொல்கிறார், இதுக்கு காரணம் இவனுடைய அம்மா சுனீத்தின்னு ஒருத்தியிருக்கா, அவள் பண்ண தபஸ் தான் காரணம் அப்படிங்கிற. பொதுவாகவே அம்மாக்கள்லாம் ரொம்ப தபஸ் பண்ணுறான். அதாவது என்ன கேட்டால், அந்த 10 மாதம் குழந்தையை தரிக்கிறாள் என்பது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் குழந்தையோட நினைவாகவே குழந்தையை வளர்க்கிறாள். குழந்தைக்கு என்ன வேணும் என்ன வேணும் பார்த்து பார்த்து அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆகாரங்கள் இன்னும் என்னென்ன சோதனைகளோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாள். அது மாத்திரம் இல்லாமல் குழந்தையை வளரும்போது கூட அவன் நல்லா இருக்கணுமே, அவன் பரீட்சையில் பாஸ் ஆகணுமே, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுமே, அவனுக்கு எல்லா இடத்துலையும் க்ஷேமம் வரணுமேங்கிறதுக்காக வேண்டாத தெய்வம் கிடையாது, செய்யாத பூஜை புனஸ்காரம் கிடையாது. திருப்பி திருப்பி இதே எண்ணத்தோடு கூட தான் நான் நன்னா இருக்கணுங்கிறத கூட ரெண்டாவதாக வைத்துவிட்டு என்னுடைய பையன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகவே சகல ஸ்தோத்திரங்களும் சொல்லி சகல கோயில்களுக்கும் போய் எப்பவுமே இதே சிந்தையாக இருந்து நல்ல எண்ணத்தோடையே 4 பேர்கிட்ட மகான்கள் கிட்ட ஆச்சாரியர்கிட்ட எல்லார்கிட்டையும் இதையே பிரார்த்திச்சு ஒரு தபஸ் பண்ணுறார்கள் தாயார்கள் எல்லாம். என்ன காட்டில் போய் மகரிஷிகள் பண்ணுறது தான் தபஸா? உண்மையில் இதுதான் ஒரு பெரிய தபஸ். அதை காட்டிலும்
குழந்தை தன்னுடைய வயத்துல இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அவன் வளர்ந்து பெரியவனாக வரை அப்புறம் கூட சொல்லலாம் இவருடைய தபசுங்கிறது ஓயறதே கிடையாது. அப்ப அம்மா ஆசீர்வாதம் பண்றா அப்படின்னா அது வெறும் ஆசீர்வாத வாக்குல்ல, அவருடைய தபசினுடைய பலன் அது. இத்தனை வருஷமா அந்த குழந்தைக்கு என்ன தபஸ் பண்ணியிருக்காளோ அந்த தபஸ் அப்படியே குழந்தைகிட்ட பலனை கொடுத்துட்றாளோ. இதைத்தான் நாரதர் சொல்ற நூனம் சுனீதேகே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. நாரதர் சொல்ற ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். அவர் வீணையை எடுத்துக்கொண்டு இதை கானம் பண்ணிட்டே போனாராம். சுனீதியினுடைய தபஸ் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துருவனை வளர்த்தார். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தான் அந்த சுனீதிங்கிறவர். அந்த தபசனுடைய பிரபாவம் தான் குழந்தைக்கு இத்தனை ஒரு ஒரு சாதனம் கிடைத்திருக்கு. பெருமாளையே நேர சாட்சா்காரம் பண்ணிட்டு வந்திருக்கான் என்பதாக சொல்றார். அதே மாதிரி ரீதியில சுவாமி தேசிகன் இத்தனை சிரேஷ்டமாக நமக்கு கிடைச்சிருக்காருன்னா அந்த தோதாத்ரியம்பா அப்படிங்கிற அவருடைய திருத்தாயாருடைய தபஸ் தான் காரணம். அதனாலே இதனாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், அம்மாவனுடைய ஆசீர்வாதங்கிறது வெறும் ஆசீர்வாதம் இல்லை, அது அம்மா நமக்காக பண்ண தபஸினுடைய ஒரு பலன் அது. அதனாலே அதை நாம் பெற்றுக்கொண்டால் எந்த காரியத்தையும், சாதிக்க முடியாத காரியத்தெல்லாம் கூட நாம் கட்டாயம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.